ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமத் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கோம், எக் புட்டிங். எக் புட்டிங் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரமல் எக் புட்டிங் செய்கிறதுக்காக நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், ஒரு 200 கிராம் பால் எடுத்திருக்கேன், வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 5 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போது நான் 200 கிராம் பால் வெதுவெதுன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது 5 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 முட்டையும் இதுலேயே உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பால் வந்து வெதுவெதுன்னு இருந்தால் தான் சீக்கிரமாக முட்டை வந்து பிளெண்ட் ஆகும். அதனால் வந்து காய்ச்சின பால் கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம முட்டையோட வாசனை இருக்காமல் இருக்க நம்ம ஆட் பண்ணுறது. ஒரே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மிங்கிள் ஆயிடணும். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேரமல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேரமல் செய்கிறதுக்கு நான் ஒரு 5 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம இது கேரமல் பண்ணிக்கலாம். கேரமல் வந்து ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அப்புறம் கசந்துடும். கேரமல் செய்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியான வேலை தான், ஆனால் ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சிடலாம். கொஞ்சம் போல் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். பாருங்கள், கேரமல் வந்து ரெடியாக ஸ்டார்ட் ஆகுது. பிகினர்ஸ்க்கு கேரமல் எப்படி செய்யணும்னு தெரியாது, அதனால் பார்த்துக்கோங்க. கேரமல்னால் ஒன்றும் இல்லைங்க, சர்க்கரை இந்த மாதிரி இலக்கிக்கணும். ஹீட்டில் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி இலகும், அவ்வளோதான். அதுதான் கேரமல். ஆனால் என்னென்னா, உங்களுக்கு கருகடிச்சிடாதீங்க. கருகிருச்சுன்னா உங்களுக்கு கசப்புத்தன்மை வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா இலகுது. அவ்வளோதாங்க, பாருங்கள் நல்லா இலகிருச்சு. இந்த கலர் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கருகு வச்சிங்கன்னா, கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா கசப்பாயிரும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எந்த பவுலில் நம்ம எக் புட்டிங் செய்கிறோமோ அதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தான் எக் புட்டிங் செய்ய போகிறேன், அதனால் நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிடுங்க. இது வந்து செட் ஆகட்டும். ஓகே, அது செட் ஆயிடுச்சு. கேரமல் அந்த டிஃபன் பாக்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம மிக்சரை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அது கேரமல் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு செட் ஆகிருச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி சேர்த்தி இட்லி ட்ரே வந்து நான் இந்த மாதிரி திருப்பி போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கலாம். இப்படி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தோட லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ இதை எடுத்து பார்த்துடலாம். சூடாக இருக்குது, பார்த்துருங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு நம்ம எக் புட்டிங். இதை வந்து நான் வந்து 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு 1 ஹவர் கழித்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, பாருங்கள், இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து 1 ஹவர் கழித்து எடுத்துட்டேன். நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட் வச்சு நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. வாவ், செம்மையாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இதை நான் வந்து உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜூஸியாக வருது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.